Hi everyone, welcome back to my channel. இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு நார்மல் லஞ்ச் ரொட்டீன், வெஜ் ப்ளஸ் நான்வெஜ் சைட் டிஷ் காம்போ. ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட பீன்ஸ் இருந்தது, ஸோ அதில் வச்சு பீன்ஸ் சாம்பாரும் அப்புறம் வந்து சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அதுக்கு தேவையானதெல்லாம் வந்து ப்ரிப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டேன். சின்ன வெங்காயம், அப்புறம் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக வந்து புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் ரசத்துக்கும் சாம்பாருக்கும். கூடவே வந்து சாப்பாடுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுட்டேன். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலெலாம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இது எப்போவுமே வந்து நான் இந்த மாதிரி தான் ப்ரிப்ரிப்ரேஷன் பண்ணிப்பேன். எல்லாமே எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து குக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கொண்டு போய் எடுத்து வச்சுருவேன். ஸோ வந்து ஃப்ரிட்ஜ் அடிக்கடி போய் திறக்க வேண்டிய வேலை இருக்காது. ஸோ சாம்பாருக்கு வந்து பருப்பு ஆல்ரெடி வேக வச்சிட்டேன். பருப்பு ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து பருப்பு வேக வச்சுருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் மஞ்சத்தூளும் அப்புறம் வந்து விளக்கெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து சும்மா மலரை மட்டும்தான் நான் வேக வைப்பேன். ரொம்ப குழையிற மாதிரி செய்ய மாட்டேன். பருப்பு வந்து எனக்கு அந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது. ஸோ அது வந்து ரொம்ப குழைக்காமல் அந்த தக்காளி மட்டும் கொஞ்சம் நசுக்கி விட்டுற போகிறேன். இன்றைக்கி வந்து நான் மண்சட்டியில் தான் சாம்பார் செய்ய போகிறேன். மண்சட்டியில் வந்து சாம்பார் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நான் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் செஞ்சேன் சாம்பார், இது வரைக்கும் நான் அதில் வச்சதே இல்லை. ஸோ வந்து கொஞ்சம் எண்ணெயில் கடுகும் வெந்தயமும் கொஞ்சம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். சாம்பார் வந்து யூஸ்வலாக நம்ம எல்லார் வீட்லேயும் செய்கிற ரெசிபியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் சாம்பார் இருக்கும். அண்டு நம்ம வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி சாம்பார் செய்ய மாட்டோம், வித்தியாசமாக செய்வோம். நான் வந்து எப்போவுமே ஒவ்வொரு நாள் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி சாம்பார் செய்வேன். ஒவ்வொரு நாள் வந்துட்டு நார்மலாக சாம்பார் செய்வேன். இல்லாட்டி வந்து ரொம்ப லேசி டேவாக இருந்தது அப்படின்னா நான் வந்து எல்லாமே குக்கரில் போட்டு ஒரே விசில் வச்சுருவேன். இப்போ வந்து நான் இதில் வந்து என்கிட்ட பீன்ஸ் மட்டும்தான் இருந்தது, ஸோ அது பீன்ஸ் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். காய்கறி வதங்கும் போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து காய் நல்லா உப்பு பிடிச்சி வரும். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அது வெறும் மிளகாத்தூள் தான். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த வெஜிடபிள் எல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறேன். இந்த காய் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த உப்பு மிளகாத்தூளோட. இப்போ வந்து நான் இந்த பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதில் இருக்கிற இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் சேர்க்க போகிறேன். பருப்பு வந்து நம்ம இப்போவே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப காய் வேகிறதுக்குள்ளே பருப்பு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் நான் வந்து பருப்பு வந்து கடைசியாக சேர்க்க போகிறேன். இப்போ வந்து அதோடய தண்ணி மட்டும் சேர்த்து இந்த காய்கறியை வந்து அந்த தண்ணியில் வேக வச்சுக்கலாம். ஸோ இங்கே பேரலலாக வந்து சிக்கன் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன் பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக. எனக்கு வந்து இங்கே ஒரு கிலோ சிக்கன் இருக்குது, நான் அவ்வளவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒரு ஹாஃப் கேஜி மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இங்கே வந்து பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு இரும்பு வாக் யூஸ் பண்ணுறேன். இங்கே இதில் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் சேர்க்குறேன். கூடவே வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன்.
இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ட்ரையாக இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், ட்ரையாக ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த வறுத்து வச்ச இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நான் ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, அப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 6-7 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து பெப்பர் சிக்கனுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் இப்போ வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இங்கே சாம்பாருக்கு வந்து நான் இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பீன்ஸ் வந்து சாம்பாருக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். நம்ம வந்து காய்கறி வெந்ததுக்கப்புறம் தான் பருப்பு சேர்த்துக்கணும். இப்போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் வந்து நான் ரைஸ் குக்கரில் வந்து ரைஸ் வச்சாச்சு, அப்புறம் ரசமும் வந்து ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, நம்ம பெப்பர் சிக்கனுக்காக வச்சது. இப்போ வந்து அதில் கழுவி வச்சு இந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நல்லா இரும்பு கடாயில் செஞ்சோம் அப்படின்னா நல்ல கலர் வரும், ஒரு பிளாக்கிஷ் கலர் வரும். அந்த கலர் வந்து நம்மளுக்கு நம்ம நான்ஸ்டிக்கில் செஞ்சால் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனில் வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். கூடவே வந்து மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். மிளகாத்தூள் வந்து நம்ம 1/2 இல்லாட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம், நம்ம பெப்பரோட காரம் தான் வந்து டாமினேட்டாக தெரியணும் அதில். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நான் இந்த அரைச்சி வச்சிருந்தோலையே அந்த பேஸ்ட்டை அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு அதெல்லாம் சேர்த்து அரைச்ச இந்த ஃப்ரெஷ்ஷான பேஸ்ட்டு. இப்போ இந்த மசாலா வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் வந்து அதோட நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நம்ம இந்த மசாலா போட்ட உடனே வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. இது கூட வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். அவ்வளோதான், இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் வந்து ஃபுல்லாக குக் ஆகி அதை வந்து நல்ல ஒரு ட்ரையாக வரணும். இந்த மசாலா வந்து நல்லா ட்ரை ஆகணும், அந்த அளவுக்கு வந்து இது குக் ஆகணும். ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து இதுக்காக எடுக்கும். நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் சிக்கனை வந்து நல்லா வேகிறதுக்கு அலோவ் பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன்.
ஸோ இன்னித்தோட ஸ்பெஷல் லன்ச் வந்து ரெடி ஆயாச்சு. ரைஸ், அப்புறமா வந்து பீன்ஸ் சாம்பார், கூடவே வந்து தக்காளி ரசம், அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன். இந்த காம்பினேஷன் வந்து அடிச்சுக்கவே முடியாது. சாம்பார் அண்ட் பெப்பர் சிக்கன், ரசம் அண்ட் பெப்பர் சிக்கன்லாம் அல்டிமேட் காம்பினேஷனு. ஸோ என்னோட இந்த ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபீஸ்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போல்லாம் புது வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். என்ஜாய் குக்கிங், ஈட் ஹெல்த்தி. பை பை.